இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அரேபியன் சிக்கன் மந்தி பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸு கொஞ்சம் லெமன் எடுத்துருக்கோம், சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் மிளகாத்தூள், கபாப் மசாலா இதே ஸ்பூனில், கார்ன்ஃப்ளவர் வந்து இதுலேருந்து ஹாஃப் ஸ்பூன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா தடவி விட்டுட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஒரு கால் எலுமிச்சம்பழம் எடுத்து தடவி விட்ட பிறகு நீங்கள் இது மேலே புழிஞ்சு விட்ருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கூடுதல். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டு ஒரு 30 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பண்ணுவோம். கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுல ஒண்ணுமே போடல, ஒரு கடாய் வச்சுக்கோ, கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கோம், எண்ணெய் ஊத்திருக்கோம், சுடு தண்ணி ஊத்திருக்கோம், அதோட ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க, 2 பட்டை, ஒரு இது போட்டுக்கோங்க, 2 பிரிஞ்சி இதை போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வர மாதிரி அரிசி போடுவோம். கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க, ரொம்ப கொஞ்சமா, ஒரு 10 பீஸ் இருந்தா போதும். அரேபியன் மந்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வரும் போது லைட்டா கொஞ்சம் கேரட்டை சிறுவி விட்டுருவோம். மந்தியோட டேஸ்டே இந்த கேரட்ல தான் இருக்கு. கொஞ்சமா இந்த மாதிரி கொதிச்சு வர டைம்ல அபியத்துக்கான உப்பு போட்டுக்கோங்க. அதோட பூண்டை உரிக்காம ஒரு 6 பீஸ் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை உரிக்க கூடாது, ரொம்ப சின்ன பூண்டா இருக்கணும். அப்படியே போட்டுக்கோங்க. அரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து மூடிடுங்க. மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். மந்தி இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தண்ணி எல்லாம் இதாயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே இப்படி செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த அனல்லே இருக்கணும். கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் மணல்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். எல்லாம் வெந்து முடிச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன வடை கடாயை வச்சுக்கோங்க. முந்திரி ஒரு 6-8 பீஸ் முந்திரி போட்டுக்கோங்க. இங்க பாருங்க ஒரு 10 பீஸ் திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சை தான் இதோட டேஸ்ட். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி தவாலையே போட்டு சிம்ல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நீங்க இந்த மாதிரி கூட நீங்க வந்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா பண்ணலாம். இங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது வந்து அரேபியன் சிக்கன் மந்தி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். காரமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.